ஹலோ ஆல், வெல்கம் டு ப்ரிசாரா. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஈஸியான ஒரு டிசைன் எப்படி நம்ம ட்ரா பண்ணுறது, அதை எப்படி நம்ம எம்ப்ராய்டரி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆலியா பட்டோட சாரீ இருக்கு இல்லையா, அந்த ப்ளூ அண்ட் பிங்க் கலர் டபுள் ஷேட் சாரீ, ஜார்ஜெட் சாரீ. ஸோ அந்த சாரீக்கு வந்து இந்த ப்ளவுஸ் வந்து கஸ்டமர் சூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல் பெரிய பெரிய லோட்டஸ் மாதிரி போட்ட ஒரு ஃபேப்ரிக். இது இந்த லோட்டஸில் வந்து ஒரு லோட்டஸை வந்து எம்ப்ராய்டரி பண்ணி கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ மேலே செஸ்ட் பக்கத்தில் வர மாதிரி அந்த எம்ப்ராய்டரி, அந்த ஒரு ஃப்ளவர் வந்து வர மாதிரி வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அந்த சைஸ் வந்து அதே ப்ளவுஸில் என்ன சைஸ் இருக்கோ அதே சைஸ்லேயும் இருக்கட்டும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம அதே சைஸ் அப்படிங்கும்போது நம்ம டைரெக்டாக அந்த ஃபேப்ரிக்லேருந்தே நம்ம ட்ரா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி, ஸோ அந்த ஃபேப்ரிக்கில் இருக்கக்கூடிய அந்த லோட்டஸை அப்படியே நம்ம வந்து ட்ரேஸ் பண்ணிகிட்ருக்கோம். மோஸ்ட்லி வந்து சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம சாரீல இருக்கக்கூடிய அந்த மோட்டிவ், இந்த அந்த புட்டாவே வந்து நம்ம ப்ளவுஸில் வந்து ஒர்க் பண்ணணும்னு நினைப்போம். ஸோ அந்த மாதிரி டைம்ஸில் வந்து நீங்கள் டைரெக்டாக சாரீலே ட்ரேசிங் பேப்பரை வச்சு நீங்கள் அப்படியே நீங்கள் ஈஸியாக வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், ட்ரா பண்ணிவிட்டு இப்போ நான் ஃபேப்ரிக் எடுத்துட்டேன், நம்மளுக்கு ஈஸியாக அந்த லோட்டஸ் ட்ராயிங் வந்து கிடச்சிருச்சு. இப்போ ஆஸ் யூஷுவல் நீங்கள் வந்து ஹோல்ஸ் மிஷின் யூஸ் பண்ணி ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய சாக் யூஸ் பண்ணி நான் வந்து ட்ரேஸ் பண்ணிகிட்ருக்கேன். ப்ரொஃபஷ்னல் மெத்தடும் நான் லாஸ்ட் வீடியோலேயே காட்டியிருக்கேன், எப்படி ஹோல்ஸ் போடுறது அண்ட் எப்படி வந்து கெரசின் அண்ட் சாக் பவுடரை வச்சு நம்ம வந்து ட்ரேஸ் பண்ணுறது, அந்த மெத்தடும் நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன் ப்ரீவியஸ் வீடியோஸில், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு சிம்பிள் ஃப்ளவர் தானே, ஒரே ஒரு ஃப்ளவர், ஒரே ஒரு லோட்டஸ் தானே, நம்ம ஃப்ரீ ஹேண்ட்லேயே ட்ரா பண்ணலாம் அப்படின்னு கூட நம்ம நினைப்போம். உங்களுக்கு ரொம்ப நல்லா வரைய தெரியும் அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக வரைஞ்சிக்கோங்க. பட் ஸ்டில் நல்லாவே வரைய தெரிஞ்சாலும் நம்மளுக்கு எக்ஸாக்டாக அந்த ஃபேப்ரிக்கில் இருக்கக்கூடிய அதே மோட்டிவ் தான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு ஆல்ரெடி நம்மளுக்கு ஃபேப்ரிக் கையில் இருக்கிறதுனால அதை அப்படியே யூஸ் பண்ணி நம்ம க்ரியேட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடலாம். இல்லாட்டி மேபி ஷேப்ஸ் மாறலாம், இல்லாட்டி அந்த பெட்டல்ஸ் வந்து மாறலாம், அந்த பெட்டல்ஸோட ஷேப்பு இதெல்லாம் மாறுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ டைரெக்டாக உங்களுக்கு யூஸ்வலி சாரீ ப்ளவுஸும் நம்ம அந்த மாதிரி தான் பண்ணுவோம். சாரீயில் இருக்கக்கூடிய அதே மோட்டிவ் வந்து கஸ்டமர் ப்ளவுஸில் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்படின்னா சாரீயை வந்து அப்படியே வச்சு நம்ம ட்ரேஸ் பண்ணிவிடுவோம். சம்டைம்ஸ் வந்து சாரீயில் இருக்க மோட்டிவ் பெருசாக இருக்குது, அதை நம்ம குட்டியாக ப்ளவுஸில் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதை வந்து சின்னது படுத்தி, லைக் இது ஜூம் இன் இல்லை ஜூம் அவுட் பண்ணி நீங்கள் ப்ரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த ப்ரிண்ட் அவுட்டை நீங்கள் ஆஸ் யூஷுவல் நீங்கள் ட்ராயிங்க்கு யூஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் பாருங்கள் அந்த ஆலியா பட்டோட சாரி. ஸோ அங்கே மேலே நம்ம எம்ப்ராய்டரி இப்போ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ரொம்பவே வந்து க்யூட்டாக அந்த ஒரு சிம்பிளாக ஒரு டிசைனர் சாரி, ஒரு நீட்டாக ஒரு க்யூட்டாக ஒரு இந்த மாதிரி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ இந்த சாரீ வித் எம்ப்ராய்டரி, ப்ளவுஸ், ஸ்டிச்சிங் எல்லாமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த எம்ப்ராய்டரி பார்த்திங்கன்னா நம்ம கம்ப்ளீட்லி ஆங்கர் த்ரெட்டில் பண்ணுறோம், தட் இஸ் ஹேண்ட் எம்ப்ராய்டரி ஒர்க் வந்து பண்ணுறோம். ஆரி ஒர்க் வேணாலும் நம்ம ஆரி ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ ஆரி ஒர்க்குக்கும் ஹேண்ட் எம்ப்ராய்டரிக்கும் மெயின் டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆரி ஒர்க் வந்து அது ஒரு ப்ரொஃபஷ்னல் மெத்தட். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம பண்ண முடியும். அது கொஞ்சம் டைம் ஹேண்ட் எம்ப்ராய்டரி கம்பேர் பண்ணுறதை விட ஆரி எம்ப்ராய்டரி கொஞ்சம் சீக்கிரமாகவே முடிச்சிடலாம். பட் ஹேண்ட் எம்ப்ராய்டரி பார்த்தீங்கன்னா ஒர்க் ரொம்ப ஈஸி தான். பார்த்தீங்கன்னா நார்மலாக அந்த பெட்டலுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஸ்லாண்டிங்கோ இல்லாட்டி ஸ்ட்ரெயிட்டாவோ மாறாமல் லைன் வைஸ் நாங்கள் அப்படியே கொடுத்துட்டே வரணும். நார்மல் சாட்டன் ஸ்டிச் தான், ஒரு ஃபில்லிங் ஸ்டிச் தான். பட் டைம் தான் நம்மளுக்கு ஜாஸ்தி ஆகும், பிகாஸ் ஒவ்வொரு லைனும் ஒவ்வொரு டைமும் நம்ம நீடில் மேலே எடுக்கணும், கீழே எடுக்கணும், மேலே எடுக்கணும், கீழே எடுக்கணும். அண்ட் த்ரெட் முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம புதுசாக வந்து நீடில் த்ரெட் எடுக்கணும். இதுக்கு தான் ரொம்ப டைம் ஆகுமே தவிர ஆரி ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு கீழே வந்து நூல் வந்துகிட்டே இருக்கும், மேலே வந்து நம்ம கடகடன் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஒவ்வொரு வாட்டியும் நம்ம கீழே எடுத்துட்டு மேலே எடுக்கிற அந்த ஒரு கஷ்டம் இருக்காது. ப்ளஸ் ஹேண்ட் எம்ப்ராய்டரியில் வந்து கை கொஞ்சம் இன்னும் ஜாஸ்தியே வலிக்கும், ஏன்னா நம்ம வெளியே எடுத்துட்டு ஃபுல்லாக ஒரு திருப்பி உள்ளே விடணும், திருப்பி வெளியே எடுக்கணும் இல்லையா. ஸோ கை கொஞ்சம் நம்மளுக்கு ஷோல்டர் பெயின்லாம் ஜாஸ்தி இருக்கிற மாதிரி இருக்கும் கம்பேர் டு ஆரி எம்ப்ராய்டரி. பட் இது வந்து ஈவன் சின்ன குழந்தைங்க கூட, ஸ்கூல் படிக்கிற குழந்தைங்க கூட ஈஸியாக அவங்களுடைய ட்ரெஸ்ஸஸில் ஹேண்ட் எம்ப்ராய்டரி வந்து பண்ணிக்கலாம். ஸோ ஹேண்ட் எம்ப்ராய்டரி வந்து ரொம்ப ஈஸி அண்ட் பட் கொஞ்சம் டைம் கன்சியூமிங்காக இருக்கும். ஆரி எம்ப்ராய்டரி வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு ப்ரொஃபஷ்னல் டெக்னிக்ஸ் வந்து அதுக்கு தேவை. அந்த டெக்னிக்கை கற்றுக்கிட்டிங்கன்னா தான் அந்த ஆரி ஒர்க் வந்து பண்ண முடியும். பட் மற்றபடி ரெண்டுக்குமே வந்து
அதோட பியூட்டி இருக்குது. ஸோ யாருக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஹேண்ட் எம்ப்ராய்டரி நிறைய பேர் இப்போது குர்த்திஸ், கவுன்ஸ், லெஹெங்காஸ் இதுலேயும் கேட்குறாங்க. நம்ம இப்போது ஃப்ரெஞ்ச் நாட்டு அந்த ஃப்ரெஞ்ச் லூப் ஸ்டிச் இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஹேண்ட் எம்ப்ராய்டரி ஸ்டிச்சஸ் தான். அது தான் நம்ம இப்போது ஆரி எம்ப்ராய்டரியும் கொஞ்சம் ஆட் பண்ணி நம்ம இன்னும் டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் வந்து நம்ம க்ரியேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த மாதிரி இன்னும் நிறைய டிசைன்ஸ் இருக்குது. ஸோ ஆரி எம்ப்ராய்டரி கிளாஸஸ் ஜாயின் பண்ணோம் அப்படின்னு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஹேண்ட் எம்ப்ராய்டரி கோர்ஸும் இருக்குது. போத் ஆரி எம்ப்ராய்டரி ஹேண்ட் எம்ப்ராய்டரி ரெண்டு கோர்ஸுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ ஃபுல் பேக்கேஜாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ தேவைப்படுறவங்க டிப்ளமோ கோர்ஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லா டீட்டெயில்ஸுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கிளாஸோட டீட்டெயில்ஸ் வெப்சைட்டில் கொடுத்துருக்கேன். டீட்டெயில்ஸ் செக் பண்ணி பாருங்கள். இன்கேஸ் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ ஒவ்வொரு பெட்டலுக்குமே பாருங்கள், நம்ம தனித்தனியாக ஃபில் பண்ணோம். இதோட மெயின் திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம அவுட்லைன் எதுவும் கொடுக்க போகிறதில்ல. ஸோ நம்ம போடுற அந்த எம்ப்ராய்டரிலே அந்த பர்ஃபெக்டான ஒரு ஷேப் வந்து வரணும். நம்ம வந்து அவுட்லைன் சம்டைம்ஸ் ஆரி எம்ப்ராய்டரிலாம் பார்த்தீங்கன்னா நம்ம அவுட்லைன் போடுவோம். ஒர்க் முடிச்சுட்டு நம்ம செயின் ஸ்டிச்சில் அவுட்லைன் போடும்போது அந்த ஷேப்பை ஓரளவு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், இன்கேஸ் நம்ம எதாவது கொஞ்சம் மாற்றி பண்ணியிருந்தோம் அப்படின்னா. பட் இந்த ஹேண்ட் எம்ப்ராய்டரியில் பார்த்தீங்கன்னா இதுலேயுமே நம்ம அவுட்லைன் போடலாம். பட் இந்த டிசைனுக்கு நம்ம அவுட்லைன் போடல. ஸோ அந்த ஸ்டிச்சை வந்து பர்ஃபெக்டாக அந்த நம்ம போடுற அந்த ஸ்டிச்சஸ்லேயே கரெக்டாக அந்த ஷேப் வர மாதிரி நம்ம வந்து போடணும். ஸோ அதுதான் இதோட மெயின் ஸ்கில் இருக்குது இதில். ஸோ நார்மலாக வந்து ஜஸ்ட் சாட்டன் ஸ்டிச் தானே அப்படின்னு நீங்கள் போட்டாலும் அந்த ஷேப் கரெக்டாக ஃபில் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி பாருங்கள், எல்லா பெட்டல்ஸுமே முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு சென்டரில் பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் த்ரெட் யூஸ் பண்ணி ஃப்ரெஞ்ச் நாட் போட்டுட்ருக்கேன். அதுவுமே டபுள் ஃப்ரெஞ்ச் நாட்டு. ஸோ இன்னும் கொஞ்சம் திக்காக பார்க்குறதுக்கு இருக்கும். ஸோ லெஃப்ட் ஹேண்டில் பிடிச்சிட்டு ரைட் ஹேண்ட் ரெண்டு சுற்றிட்டு அந்த கீழே விடுற வரைக்கும் நீங்கள் வந்து கையில் பிடிச்சிக்கணும் த்ரெட்டை. அப்போ தான் கரெக்டாக வந்து அந்த நாட் வந்து ஃபார்ம் ஆகும். நீங்கள் வந்து த்ரெட்டு கையை எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த நாட் கரெக்டாக ஃபார்ம் ஆகாது, லூஸாக இருக்கும். ஸோ அந்த லாஸ்ட்டாக அந்த நாட் ஃபார்ம் ஆகிற வரைக்கும் பாருங்கள் கையில் இப்படி ஃபிங்கர்ஸ் பிடிச்சி நீங்கள் அந்த விடணும். ரிங் லூப் ரிங் நாட்டும் அதே மாதிரி தான், ஃப்ரெஞ்ச் நாட்டும் அதே மாதிரி தான். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரிங் நாட் தான் போட்டுட்ருக்கோம், ஃப்ரெஞ்ச் நாட் இல்லை, இது ரிங் நாட். ஸோ ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறமே ரொம்ப அழகாக இருக்கும். அண்ட் இதுக்கு நடுவுலையும் நம்ம வந்து பிங்க் கலரில் ஃப்ரெஞ்ச் நாட் போட போகிறோம். அப்போ இன்னும் கொஞ்சம் ஹைலைட்டாக எடுத்து காட்டும். ஸோ இதே நம்ம ஆரி ஒர்க்லாம் பண்ணும்போது நம்ம வந்து ஈவன் பீடு அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணலாம். நீங்கள் ஹேண்ட் எம்ப்ராய்டரியும் ஆரி எம்ப்ராய்டரியும் மிக்ஸ் பண்ணி போடும்போது இன்னும் பார்க்குறதுக்கு உங்களோட டிசைன்ஸ் எல்லாமே யூனிக்காக இருக்கும். ஹேண்ட் எம்ப்ராய்டரி மட்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 300-400 ஸ்டிச்சஸ்க்கு மேலே இருக்குது. ஸோ ஹேண்ட் எம்ப்ராய்டரியிலே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்டு ஒர்க்கில் வந்து ரிப்பன் ஒர்க், மிரர் ஒர்க் இதெல்லாமே கவர் ஆகும். ஸோ தேவைப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. கிளாஸஸ் ஆன்லைன் கிளாஸஸும் இருக்குது, ஆஃப்லைன் கிளாஸஸும் இருக்குது. நீங்கள் எந்த ஊரில் இருந்து வேணாலும் ஈஸியாக நீங்கள் ஆன்லைன் கிளாஸஸில் ஜாயின் பண்ணி உங்களோட ஃப்ரீ டைமில் கற்றுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த லீஃப்க்கு எல்லாமே நான் க்ரீன் கலர் கொடுத்துட்ருக்கேன். இந்த ரெண்டு ஃபேப்ரிக் இந்த ரெண்டு த்ரெட்டுமே பார்த்தீங்கன்னா டபுள் ஷேடட் த்ரெட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கலர் பிங்க் கலர் இருக்கக்கூடிய த்ரெட் எடுத்து நம்ம வந்து பாக்கி இருக்கிற அந்த லீஃப் எல்லாம் அந்த பெட்டல்ஸ் எல்லாமே முடிச்சிட்டோம். முடிச்சதுக்கப்புறம் அந்த எல்லோ கலர் சென்டரில் அங்கங்கே ஒரு ஃப்ரெஞ்ச் நாட் போட்டோன்னா இன்னும் பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஹைலைட்டாக அழகாக இருக்கும். நெக்ஸ்ட்டு சென்டரில் பார்த்தீங்கன்னா லாங் ஃப்ரெஞ்ச் நாட் வந்து நான் போடுறேன். ஸோ இன்னும் பார்க்குறதுக்கு கொஞ்சம் கிராண்டாக இருக்கும். ஸோ இது வந்து பார்க்குறதுக்கு உங்களுக்கு சிம்பிளாக தான் இருக்கும் ஒர்க், தட் இஸ் ஒர்க் ஈஸியாக தான் பார்க்குறதுக்கு இருக்கும். பட் இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃப்ளவர் பண்ணுறதுக்கே ஈஸியாக உங்களுக்கு 4-5 hours வந்து ஆகிடும். எஸ்பெஷலி பிக்னர்ஸ்லாம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு 1 day ஆகிடும். ஸோ கொஞ்சம் ப்ரொஃபஷ்னல் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு 4-5 hours ஈஸியாக ஆகிடும். பட் ஒர்க் வந்து பார்க்கறதுக்கு பாருங்கள் எவ்வளோ ஃபினிஷிங் வந்து அழகாக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி உங்களோட சாரீ இருக்க மோட்டிவ்க்கு ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த சாரீ ப்ளவுஸ் இதெல்லாமே ஆர்டர் பண்ணணும்னு வச்சிங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இது மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய நாங்கள் எம்ப்ராய்டரி ஒர்க் வந்து பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் ஓன் மேனுஃபேக்சரிங். ஸோ ஹோல்சேல் ப்ரைஸில் உங்களுக்கு சிங்கிள் பீஸாக இருந்தாலும் பல்க் ஆர்டர்ஸாக இருந்தாலும் நீங்கள் ப்ளேஸ் பண்ணலாம். கிளாஸஸ் டீட்டெயில்ஸ்க்கு எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.